வணக்கம் நான் டாக்டர் யோகு வித்யா ஃப்ரம் எத்தனிக் ஹெல்த் கேர் இந்த செக்மெண்ட்டில் நோய்களில் மிக முக்கியமான மோஸ்ட் காமனான ஒரு பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தோல் நோய்களில் நிறைய பிரச்சனைகள் சோரியாசிஸ் ரிங் ரிங்வம் இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருந்தாலும் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளமாக உருவாகக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இந்த மருக்கள் மறுக்கல் அப்படிங்கிறது வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப மோஸ்ட் காமனாக ஏற்படக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா முகத்தில் அதுக்கப்புறம் கழுத்து பகுதியில் நிறைய பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப ரேராக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே இந்த மறுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் டெட் செல்ஸ் தான் வந்து அது வெளியே வருது அது ஏதோ ஒரு முடி போட்டு நம்ம கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே பிளட் சப்ளை வந்து குறையும் போது அதுவே உழுந்துடும் அப்படி நிறைய பேர் பலவிதமாக சொல்கிறாங்க பட் இது வந்து உண்மையாக எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற அந்த வைரஸ் ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு தோல்லப்பட்டு நமக்கும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை இது இருக்கிற அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால் மறுக்கல் இருக்கிறவங்களோட நம்ம டைரெக்ட் ஆர் இன்டைரக்ட் காண்டாக்டில் இருக்கும்போது இது வந்து ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இப்படி வரக்கூடிய இந்த மறுக்கள் வந்து சித்த மருத்துவத்துல எளிதாக ஹோம் ரெமடியில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இருக்கும் அவங்க உங்க கிராமமாக இருந்தாலும் சரி சிட்டிஸ்லேயும் நிறைய இடத்துல தோட்டங்கள் எல்லாம் இருக்கும் அந்த அம்மான் பச்சரிசி இலைய வந்து இப்படி நீங்கள் கிளினிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பால் வரும் அந்த பாலை வந்து எங்க அந்த வார்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா சில நாட்களில் அது வந்து ட்ரை ஆகி விழுந்துறதை நம்மளால் பார்க்க முடியும் பட் இல்லை எனக்கு அந்த செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி வச்சுட்டு செவன் டேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மறுக்கள் வந்து ட்ரை ஆகி விழுந்துறதை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதற்கு தேவையான பொருட்கள் கைப்பிடி அளவுக்கு வந்து செவப்பு நாயுருவி இலையை வந்து எடுத்துட்டு அதில் ஒரு சுண்டக்காய் அளவு வந்து சுண்ணாம்பு சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து வாஷிங் சோடாவும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து ஒரு சின்ன டப்பியில் போட்டு அடைச்சி வச்சுட்டு அதை வந்து ஏழு நாட்கள் டெய்லியுமே வந்து அந்த மறுக்கள் மேலே அப்ளை பண்ணிட்டு வரும்போது வாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மறுக்கள் எளிதாகவே காஞ்சு ட்ரை ஆகி அது கொட்டி விழுந்துறதை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இது எளிதான ஒரு சித்த மருத்துவ தீர்வாகவும் இருக்கும் ஸோ அதனால் மறுக்கள்னால் ரொம்ப நாளாக அவதிப்பட்டவங்க இரிட்டேட் ஆனவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம பருட்களுக்கு வீட்டில் இருந்தபடியே என்ன ஹோம் ரெமடிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் மற்றும் ஒரு செக்மெண்ட்டில் வேற ஒரு ஹெல்த் டாப்பிக்கோடு உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்